அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் இந்திய சாட்சிய சட்டம் 1872 137வது பிரிவு அத்தியாயம் 10 சாட்சிகளை விசாரித்தல் பற்றி ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் பிரிவுகள் 135 முதல் 166 வரை உள்ள பிரிவுகள் இருக்கிறது. அதில் 137வது பிரிவு என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் இன் சீப், இதனுடைய எக்ஸாமினேஷன் இன் சீப் முதல் விசாரணை. இதுல முதல் விசாரணை யாரால் செய்யப்படுகிறது? குறுக்கு விசாரணை யாரால் செய்யப்படுகிறது? அது எப்பொழுது செய்யப்படும்? மறு விசாரணை எப்பொழுது செய்யப்படும்? அது யாரால் செய்யப்படும்? இந்த முதல் விசாரணையும் குறுக்கு விசாரணையும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஒவ்வொரு வழக்கறிஞராகிய இருக்கின்ற நாம் அனைவருக்கும் முக்கியமாக பயன்படக்கூடியது இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன், ஹார்ட் ஆஃப் கிராஸ் சொல்லுவோம். ஒரு வழக்கறிஞர் மாத்திரம் அது லேர்ன் பண்ண முடியாது. எப்படி? அதாவது கிராஸ் புத்தகத்தில் படிக்கிறது இல்லை, அது பை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இன்டெலிஜென்ஸ் ஆர் இன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல வரதுதான் அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன். அப்ப அந்த கிராஸ் குறுக்கு விசாரணையை மட்டும் நன்கு கையாள தெரிந்தால் ஒவ்வொரு வழக்கும் நாம் ஆஜராகின்ற அனைத்து வழக்குகளிலும், அது திருநாட்டுவா இருக்கட்டும், ஈவன் போக்ஸ்கோ, போக்ஸ்கோ தான் இருக்கிறதுலயே ஒரு டஃப்பான ஒரு கேஸ், அந்த கேஸாக இருந்தால் கூட நாம் அந்த குறுக்கு விசாரணையை மாத்திரம் அதை நன்றாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் த கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் த டபுள் எட்ஜ்ட் வெப்பன், இரண்டு பக்கமும் கூட்டிட்டப்பட்ட கத்தி போன்றது. நம்ம பயன்படுத்தும் போது ஒழுங்கா எதிரி பக்கமே தான் பயன்படுத்தணும். அதே கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படி பண்ண உன் பக்கத்தை கிழிச்சிடும். அப்போ என்ன, உன் வழக்கையே அது கெடுத்துக் கொள்வாய், நீயே உன்னை கெடுத்துக் கொள்வாய். அதனால்தான் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் என்பது பல கேள்விகளை கேட்க வேண்டிய கேள்விகளை நீ கேட்காமலே விட்டுடலாம். ஆனால் ஒரே ஒரு கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், என்டையர் கேஸ் இஸ் டிமாலிஷ்டு பை அவர் ஓன் கிராஸ் எக்ஸாமினேஷன். என்ன பண்ணுவோம்? டெமாலிஷ், நம்மளே நம்முடைய அந்த வழக்கை கெடுத்துக் கொள்வோம். இந்த காக்னிசபிள் நான் காக்னிசபிள் அது உதாரணம் சொல்லிக்கலாம். எப்படி ஒரு 49 அஃபென்ஸ் வந்து நான் காக்னிசபிள் தான், ஆனா 155 சிஆர்பி சொல்றது ஒரே ஒரு டிராப் ஆஃப் தி காக்னிசபிள் அஃபென்ஸ் அதுல உள்ள போச்சுன்னா என்டையர் வில் டர்ன் இன்டு எ பாய்சன், தட் மீன்ஸ் இன்டு எ காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆயிடு. அது மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேட்பதால் அந்த என்டையர் வழக்கில் மாறிவிடும். பல வழக்குகள், பல புகழ்பெற்ற வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டால் டிசைட் பண்ணது எதன் அடிப்படையில் சொன்னால், குறுக்கு விசாரணை மாத்திரமே பல வழக்குகளுடைய தீர்ப்புகள் மாற்றி எழுதப்பட்டது. அது அதாவது பிபிஓ அல்லது மற்றவருடைய அந்த வழக்கினுடைய சந்தர்ப்பங்களை அந்த சூழ்நிலை வைத்து அல்ல, ஒரு வழக்கறிஞர் தான் வாதாடுகின்ற பொழுது அவர் அந்த குறுக்கு விசாரணையை எவ்வளவு திறமையாக எவ்வளவு இன்டெலிஜிபிளாக ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அந்த வழக்கை எந்த கேள்வி கேட்டால் அவரை முரண்படுத்த முடியும், எந்த கேள்வியை கேட்க வேண்டும், எதற்கு எதை முரண்படுத்தினால் இந்த வழக்கு நமக்கு ஃபேவர் ஆகும் என்று துல்லியமாக அந்த கேள்விகளை கேட்டதால் மாத்திரமே ஈவன் எஃப்ஐஆர் கண்டனைக்கு மட்டுமே கொண்டாந்து அக்யூட் ஆகி நிறைய கேஸ் இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் மட்டுமே அக்யூட்டல் நிறைய இருக்கு, அதே மாதிரி ஊன் சர்டிபிகேட்லயே இருக்கு, ஏஆர் காப்பி இருக்கு, இன்னும் கேட்க போனா ஐ விட்னஸ்லயே அதுல கான்டாக்ட் பண்ணுவது. அதனால ஈவன் 134 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பயன்படுத்துவது கூட அது ஒரே விட்னஸ் தான், கண்ணுற்ற சாட்சி, ஆனால் நாட் ட்ரஸ்டிவர்த்தி, கோஜன்ட், ரிலையபிள் என்ற காரணத்தாலே கிராஸ் எக்ஸாமினேஷன் அந்த அளவுக்கு இவர் நம்ப முடியாது இல்லை என்பதை ஆணைத்தரமாக அவர் குறுக்கு விசாரணை செய்ததன் காரணமாக அந்த வழக்கு பல வழக்குகள் அக்கூட்டில் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் தான். அப்போ ஒரு வழக்கறிஞராக நாம் எதை நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையோ, அவுட் டு கிராஸ், ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம் அவுட் டு கிராஸ். அது ஒன் மோர் பாயிண்ட் கூட சேர்த்துலாம், நீங்க ஏற்கனவே அவுட் டு கிராஸ் இருந்தேன், அதுல மாடுலேஷன் ஆஃப் வாய்ஸ்,
அத நான் அதுல ஒன்னு விட்டுறேன் இப்ப சேர்த்துங்க அவுட் ஆஃப் கிளாஸ்ல மாடுலேஷன் ஆஃப் வாய்ஸ் நம்முடைய கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த பாக்ஸ்ல விட்னஸ் பாக்ஸ்ல நிக்கிறவங்களே அந்த சாட்சியா வந்து நிக்கிறவர் எப்பேர்பட்டவர் என்பதை பார்க்க நம்முடைய வாய்ஸ் மாடுலேஷன் இப்ப சைல்ட் விஷயம்னா என்ன பண்ணது அப்புறம் இப்படி அப்படி சொல்லமா அம்மா அங்க இருந்தாங்களா அந்த நேரத்துக்கு நீங்க சாப்பிட்டு இருந்தியா அப்படி அதே ஒரு அபிஷியல் தான் சார் நீங்க சொல்றது சரியில்லைங்க சார் சார் நீங்க நீங்க சொல்றது சரியல்ல தவறு சார் அப்படியே ரஸ்டிக் ஒரு நாட்டுப்புறத்தா வந்துட்டான்னா நான் யா நீ கழனிக்கு போனல அப்போ அங்க அவர் இருந்தார்ல அப்போ ஒவ்வொன்றுமே அதுவும் அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் போது லீடிங் குவெஸ்டன் வி ஹவ் டு யூஸ் ஒன்லி 141 இந்தியன் ரெவென்ஸ் ஆக்ட் தான் அதை தவிர நாம் எதையுமே கேட்க கூடாது 141ல ஆம் இல்லை நாம் எதை விரும்புகிறோமோ எந்த ஆன்சரை பதிலை நாம் விரும்புகிறோமோ அல்லது எது நமக்கு தேவையோ அதை மட்டும் அவன் சொல்ற மாதிரி தான் அதை கேட்கணும் கண்டிப்பா தெரியும் இது கேட்டா சொல்லாது இது கேட்டா சொல்ல மாட்டாங்க அந்த கேள்வி கேட்க கூடாது அப்படியாக அந்த லீடிங் குவெஸ்டின்ஸை எஸ் ஆர் நோ என்பதை போல நாம் கேட்டு அதுதான் குறுக்கு விசாரணை தான் இங்கே ரொம்ப 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 முக்கியம் முதலிப்போம் சீப்பு முதல் விசாரணை எப்பொழுது செய்யப்படும் நீதிமன்றத்தில் அந்த செஷன்ஸ் நீதிமன்றம் இருக்கட்டும் அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும் யார் அழைக்கிறார்களோ அழைத்த நபரே அவரை விசாரணை செய்தால் அதுதான் முதல் விசாரணை அழைத்த தரப்பினரை விசாரித்தல் பை பார்ட்டி ஹூ கால்ஸ் ஹிம் அப்படின்னு யார் கூப்பிடுவாங்க அவங்களே விசாரிக்கின்ற பொழுது அது முதல் விசாரணை என்ன படுகின்றது சரி முதல் விசாரணை முடித்த பிறகு அடுத்து என்னது அட்வர்ஸ் பார்ட்டி எதிர்த்தரப்பினர் விசாரித்தால் குறுக்கு விசாரணை அதான் சொல்றேன் குறுக்கு விசாரணை என்பது குறுக்கு விசாரணை எதிர்த்தரப்பினரால் குறுக்கு விசாரணை செய்தல் அட்வர்ஸ் பார்ட்டி கிராஸ் எக்ஸாம்பிள் எதிர்த்தரப்பினர் அட்வகேட் நான் தான் அக்யூஸ்டிக் எதிரிக்கு ஆஜராகின்ற வழக்கறிஞர் நீங்க பிபி நீங்க முதல்ல விசாரிச்சிட்டீங்க பிபியா இருக்கீங்க ஸ்பெஷல் பிபியா இருக்கீங்க இல்ல ஏபிபியா இருக்கீங்க நீங்க விசாரிச்சிட்டீங்க அது முதல் விசாரணை இப்ப நான் குற்றம் சாட்டப்பட்ட இருக்கின்ற அக்யூஸ்டுடைய கவுன்சில் டிஃபென்ஸ் கவுன்சில் அஸ் எ டிஃபென்ஸ் கவுன்சில் ஆஃப்டர் சீப் எக்ஸாமினேஷன் ஐ ஹேவ் டு கிராஸ் எக்ஸாமின் இஃப் இட் இஸ் நெசசரி இது எல்லாமே ஆசல் ஆயிட்டா அது நான் செய்ய வேண்டியது இல்லை நோ கிராஸ் சொல்லலாம் சீப் கட்டாயம் என்றால் கட்டாயம் சீப் ஆனா கிராஸ் கட்டாயம் என்றால் இல்ல ஏன் என்று சொன்னால் அந்த சீப்ல எடுத்த டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட் விக்டிமே என்ன சொல்லுவான் இந்த வழக்கை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க நான் வந்து ஒரு ஏற்கனவே இருந்த முன்னெடுத்த காரணமாக பக்கத்து சொல்லி தான் கொடுத்துன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கிராஸ் என்ன வளருது அப்ப கிராஸ் என்பது டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸ் ஆர் ஆஸ் த கேஸ் மே பி அந்த வழக்குக்கு ஏற்ற மாதிரி நாம் அந்த கிராஸை நாம் செய்திடலாம் அல்ல செய்யாமல் விட்டு விடலாம் அது ஏன் கட்டாயப்படுதான் கேட்கலாம் அவன் தான் அதை போய் நான் கேட்பேன் அவன் தான் ஆஸ்திரேலியா மாற்றானே 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டின் படி ஹி டர்ன்ட் அடுத்தது யார் பண்ணுவது எந்த சூழலில் பண்ணலாம் இதை யார் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால் தட் இஸ் மறு விசாரணை அது யார் என்றால் அழைத்த தரப்பினரை மீண்டும் இதில் அதாவது முதல் விசாரணையில் சொல்லப்பட்டிருக்கின்ற சங்கதி ஏதாவது மாறுபட்டிருந்தாலோ அதை விளக்குவதற்காக வித் பர்மிஷன் அந்த கோர்ட்ல பண்ணலாம் அவர் ஐயா நான் மறுபடியும் கிராஸ் பண்ணதபடி சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் என்று வித் பர்மிஷன் அந்த கோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ நீதிமன்றத்தினுடைய ஒரு அனுமதியை பெற்று அவர் மறுவிசாரணை பண்ணுவார் அப்புறம் ரீக்ராஸ் இருக்கு நமக்கு நாம என்ன செய்யலாம் இந்த பர்மிஷன் கோர்ட் நான் இவர் பண்ண புதிய நியூ ஃபேக்ட் இஃப் நியூ ஃபேக்ட் இன்ட்ரடியூஸ்டு பை தட் பர்சன் அதாவது பிபிஐ எப்படி பண்ண ஒரு புதிய ஒரு ஏதாவது சங்கதியை கொண்டு வந்தார் சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் இந்த பர்மிஷன் கோர்ட்ல ரீக்ராஸ்
மறுபடியும் குறுக்கு சரியும் செய்யலாம். இதுதான் வந்து 137 சொல்லுது. இப்ப இந்த 137 இதுதான் இந்த வழக்குக்கான நாம் வழக்கறிஞராக இருப்பதற்கு தெரிந்து கொள்ளுடைய ஃபார்முலா. இந்த நான் சொல்ற ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுங்க. டெபினெட்லி வாட் எவர் த கேஸ் யூ வில் கெட் த அக்யூட்டல். இல்ல நீங்க ஜட்ஜா இருக்கீங்க இல்லையே பிபிஏபிபா இருக்கீங்கன்னா அதுக்கும் கன்விக்ஷனுக்கும் திஸ் ஃபார்முலா. திஸ் ஃபார்முலா ஃபார் போத் கன்விக்ஷன் அண்ட் அக்யூட்டல். அது நீங்க பயன்படுத்துற விதத்தை தான் இருக்குது. ஓகேவா? இப்ப நான் சொல்ற அந்த ஃபார்முலா பாருங்க. இப்ப சீப் இது முதல் விசாரணையில என்ன செய்தால் கன்விக்ஷன் வாங்கி தரலாம். யாரு? ப்ராசிக்யூஷன்ல பிபி இருக்காரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 24 FCRPC, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 25 FCRPC, ஸ்பெஷல் பிபி, ஓகே, போக்ஸ் வாய்ட் மாதிரி ஸ்பெஷல் பிபி இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல சிஆர்பிசி ப்ரொவிஷன்ல அந்த கோர்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதன் அடிப்படையில் அவர்கள் முதல் விசாரணை எடுப்பார்கள்? ஏற்கனவே 173 சப்செக்ஷன் 2 இன் படி, 173 சப்செக்ஷன் 2 அந்த சார்ஜ் ஷீட், ஃபைனல் ரிப்போர்ட், போலீஸ் ரிப்போர்ட், இதுல தான் எல்லா பேப்பரும் இருக்கும். அப்படி இல்லை என்றால் கூட 207 காப்பீஸ் கொடுப்பாங்க. இங்க லோயர் கோர்ட்ல இப்ப வந்து இப்ப இசிய எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைபல் பை செஷன் கமிட்டல் ப்ரொசீடிங்ல அந்த 207 காப்பீஸ் இங்க வந்துடும். ஓகே, அங்கேயே ட்ரையல்னா 207 காப்பீஸ் இருக்குங்களா, அதை வச்சுக்கலாம். இப்போ 173 சப்செக்ஷன் 2 இருக்கலாம், அதுல 207 காப்பீஸா இருக்கலாம். 207 காப்பீஸ் வழங்கப்பட்டிருக்கு, சார்ஜ் ஃப்ரேம் இருக்குல்ல, இப்ப அதுவும் முக்கியம். அதையும் ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு சார்ஜ் நம்ம 173 சப்செக்ஷன் 2 ஒரு மாதிரி இருக்கும். ஆனா சார்ஜ் ஃப்ரேம் என்பது நீதிபதி அவர்கள் அதை ஆல்டர் பண்ணிருப்பாரு. சார்ஜ் ஃப்ரேம், அப்ப சார்ஜ் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். குற்றச்சாட்டு வணையப்பட்ட பிறகு அதன் பேசு தான் நம்ம என்ன பண்ணணும், வழக்கை விசாரிக்க வேண்டும். சரி, இது எல்லாம் இப்போ 228 செஷன்ஸ்ல சார்ஜ் ஃப்ரேமிங், 240 வாரண்ட் கேஸ்ல, 246 அதான் போலீஸ் ரிப்போர்ட்ல, 251 சம்மன்ஸ் கேஸ், இதுல எல்லாம் சார்ஜ். இது எல்லாம் என்ன பண்ண வேண்டும், கராபரேஷன் அல்லது கொரோபரேஷன், ஒத்துழைக்க வேண்டும். இது எல்லாமே இந்த சாட்சியை வைத்து, யார் சாட்சி சொல்கிறாரோ அந்த சாட்சிகளை வைத்து இதை கொரோபரேட் பண்ணால் ஒத்துழைப்பு எல்லாமே ஒத்து போகுது. இந்த இந்த ரிப்போர்ட்டும் அந்த சாட்சி, இதில் இருக்கின்ற சங்கதிகளும் ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸும் அந்த சாட்சி சொல்லுகின்ற அந்த சங்கதியும் ஒன்றுக்கொன்று ஒத்துழை போகிறது. அதை அப்படியே சொல்றான். அப்படி என்னன்னு அர்த்தம், அதுக்கு எதை பயன்படுத்தணும், 157 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். 157 சொல்லுது, ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், கராபரேட் பண்ணும், ஏற்கனவே இருக்கின்ற கொடுத்த வாக்கு மூலங்களை அந்த சேம் ஃபேக்டுக்காக அதை ஒத்துழைத்து ரெலவென்ட் ஃபேக்ட் என்ன பண்ணும், அது ஒத்து போகின்ற மாதிரி செய்தால், கராபரேட் செய்து விட்டால், அதான் 157 ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ கோர்ட்டாக இருந்தால் பிடிஜேவாக இருந்தால் 235 கன்விக்ஷன். இது நடந்தால் இந்த 157 ஓகே ஆச்சுன்னா அப்ப அவனுக்கு கண்டிஷன் தான் எந்த ப்ரொவிஷன்ல, 235. அதே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கேஸ் கன்விக்ஷன் 248. அதே மாதிரி அதே வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்ல சம்பந்தம் இருந்தா 255 கன்விக்ஷன். இது இது நமக்கு ஆஸ் எ டிஃபென்ஸ் நமக்கு இல்ல, இது நீதிபதிக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இது ப்ராசிக்யூஷன் சைட்ல புடிச்சு போச்சு. இப்ப நம்ம சைட்ல இது கண்டிப்பா நம்ம அக்யூட்டல் வாங்கியாக வேண்டும். அக்யூட்டல் ஆக வேண்டும் என்றால் அந்த வழக்கை எவ்வாறு நடத்த வேண்டும் என்றால் சேர்ந்த ஆசிட்டிஸ் அப்படியே இதுல வந்துட்டா இங்க டிஃபென்ஸ் கவுன்சில் எதிரியினுடைய வழக்கறிஞர் நாம தான். இப்ப நான் தான் எதிரியுடைய வழக்கறிஞர், இப்ப நான் இந்த வழக்கு நடத்துறேன். ஓகே, அப்ப நடத்த மாதிரி இது எல்லாமே இருக்கு. இந்த சேம் தான் ப்ராசிக்யூஷன் என்ன அவர் கராபரேட் பண்றதுக்கு 157 யூஸ் பண்ணாரோ, நான் எந்த ப்ரொவிஷனை பயன்படுத்தி அவர்களை அந்த சாட்சிகளை முரண்படுத்த வேண்டும், எதனுடன், இந்த 173 சப்செக்ஷன் 2 207 எல்லாமே இருக்கின்ற அப்படியே நான் முரண்படுத்த வேண்டும் என்றால் எந்த பிரிவை பயன்படுத்த வேண்டும், 145 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 145 நாம் எப்பவும் பயன்படுத்துவது போல 45 லைஃப், எப்ப ஒண்ணு விட்டுருவோம் நம்ம 45 லைஃப், நாம் அந்த கான்ட்ராக்டை ஒழுங்காக பயன்படுத்தினால் நமக்கு லைஃப், என்னுடைய வழக்கறிஞர் என்ன காப்பாத்திட்டார், என்னுடைய லைஃப் என் வாழ்க்கையே காப்பாத்தி வழக்கறிஞர் மறக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த 45 கான்ட்ராக்ட் அதான் கிராஸ் எக்ஸாமினேஷன் அந்த லீடிங் கொஸ்டின், இதையெல்லாம் குறுக்கு சாரணை சரியாக நீ பயன்படுத்தவில்லை என்றால் யாருக்கு லைஃப், அவளுக்கு லைஃப்,
யாரு நம்ம நம்பி வந்தார்ல எதிரி அக்யூஸ்ட் ஐயா நீங்க தான் தெய்வம் காப்பாத்துங்க நீங்க அந்த 145 சரியான அந்த டபுள் எட்ஜ்டு வெப்பனை சரியா பயன்படுத்தாத காரணத்தால் அவனுக்கு லைஃப் யார் கொடுப்பாரு ஜட்ஜி கொடுத்துருவாரு அப்போ இந்த 145 லைஃப் ஆஸ் பர் ஐபிசின் படி 45 லைஃப் ஹியூமன் பீயிங் ஒழுங்காக பயன்படுத்த நமக்கு லைஃப் நான் சொல்லுவேன் அவன் பேர் நாலு பேர் சொல்லலாம் சார் அவர்கிட்ட ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொலை கேஸ் கொடுத்தேன் சார் அவர்கிட்ட அது உண்மையிலே நானே சார் அப்பீல் போகலாம் சார் அப்பீல் போற நீங்களே போவீங்களா ஹைகோர்ட் வேற வக்கீல் போகலான்னு கேட்டேன் பாக்கலாம் நான் எடுக்கட்டும் ஆனா அவர் சொன்னாரு அதெல்லாம் அப்பீலே வராதுன்னு சொன்னாருங்க ஆனா நான் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் வந்து கன்விக்ஷன் ஆனால் என்னுடைய வழக்கறிஞர் என்னுடைய அந்த 145 அதை பயன்படுத்தி கிராஸ் பண்ணாரு பாருங்க எவ்வளவு அருமையா கிராஸ் பண்ணி என் லைஃபே காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி பல பேர் நம்ம வாட வைக்கிறதுக்கு பல கிளைண்ட் நமக்கு அனுப்புவோம் லட்ச லட்சமா நமக்கு பீஸ் கொடுத்து தயாராக காத்துக்கிறோம் லைஃப் கிராஸ் எக்ஸாம் 145 தான் நமக்கு லைஃப் கண்டடை பண்றதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இங்க அதேதான் பிடிஜே ஜுடிஷியல் மெசேஜ் இதே தான் அக்யூட்டல் கன்விக்ஷன் அக்யூட்டல் கன்விக்ஷன் இதுலயே தான் நமக்கு என்ன இங்க எல்லாமே அக்யூட்டல் 235 செஷன் கோட்டா அக்யூட்டல் தான் அதே மாதிரி 248 அக்யூட்டல் தான் 250 அக்யூட்டல் தான் இதுதான் நாம் நீதிமன்றத்திலே குறுக்கு விசாரணை சீப் கிராஸ் ரீ எக்ஸாம் ரீக்ராஸ் இதை இந்த 137 தெல்ல தெளிவாக தெரிகிறது அடுத்தது இதற்கான தொடர்புடைய பிரிவுகளை பார்ப்போம் 141 லீடிங் க்வெஸ்சன் 145 கான்ட்ராடிக்ஷன் 157 வந்து கொலாபரேஷன் ஓகே சிபிசில பார்த்தீங்கன்னா ஆர்டர் 7 ரூல் 14 சப் ரூல் 4 பிளைன்ட் 7 ஓகேவா அடுத்து ஆர்டர் 8 ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ரூல் 1A சப் ரூல் 4 அதே மாதிரி ஆர்டர் 13 ரூல் 1 சப் ரூல் 3 இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் 7 பிளைண்ட்டும் ஆர்டர் 8 ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் ஆர்டர் 13 வந்தது ப்ரொடக்ஷன் இம்பவுண்டிங் அண்ட் ரிட்டன் ஆஃப் டாக்குமெண்ட் இந்த மூன்றுமே என்ன சொல்லுதுன்னா அட் த டைம் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை செய்கின்ற பொழுது ஆவணங்களை ஒப்படைத்தல் ஆவணங்களை தாக்கல் செய்தது பற்றி தான் எல்லாமே இந்த ரூல் சொல்கிறது ஓகே இது வந்து 1 to 18 அண்ட் இங்கிறது 1 to 10 அண்ட் 1 to 11 ஓகே அடுத்து சிஆர்பி பார்த்தீங்கன்னா 173/2, 207 ஐபிசி 53 சிவில் வழக்குகளை எவ்வாறு குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுது நம்ம முதல்ல 3 டைப் ஆஃப் கிராஸ் இருக்கு சிவில்ல ஒன்னு டு புட் யுவர் கேஸ் முதல்ல உன்னுடைய வழக்கு என்ன என்பதை நீ தெரியப்படுத்த வேண்டும் அடுத்து டு அட்டாக் அதர் சைட் கேஸ் அவங்க என்ன வழக்கு இருக்குதோ அதை முதல்ல தாக்கம் அடைய வேண்டும் அவர் ஒண்ணுமே இல்லாத காலி பண்ற மாதிரி அடிச்சு தும்சம் பண்ணணும் அதான் அட்டாக் த அதர் சைட் கேஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் யுவர் கேஸ் அது முடிஞ்ச என்ன பண்ணும் நம்ம கேஸ் தான் டிஃபென்ஸை வச்சு நம்ம கேஸ் என்ன பண்ணும் நம்ம கிராஸ் பண்ணும்போதே நம்ம கேஸ் தான் மெரிட் கேஸ் என்று நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் எஸ்டாப்ளிஷ் நிறுத்தி கொள்ள நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஸ்ட்ராங்கா நம்ம கேஸுக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வர்ற மாதிரி அதை எஸ்டாப்ளிஷ் செய்து கொள்ள வேண்டும் இதான் மூணே பாயிண்ட் தான் புட் யுவர் கேஸ் அட்டாக் அதர் சைட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் இது மூன்று தாரக மந்திரம் தான் ஒரு உரிமையில் வழக்கையில் குறுக்கு விசாரணை செய்கின்ற பொழுது நாம் பயன்படுத்தப்படுகின்ற அந்த குறுக்கு விசாரணையுடைய ஆயுதம் சரி கடைசியாக இப்போ ஒரு ஜட்மெண்ட் மட்டும் பார்த்துருவோம் கேஸ்லா ஜுவார் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1981 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 373 இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா சீப்பே கான்ட்ராடிக்ஷன் இருந்துருச்சா கிராஸே போக வேண்டியது நீதிபதி நினைக்கிறாரு சீப்லயே முதல் விசாரணையிலேயே கான்ட்ராடிக்ஷன் இப்ப ஒன்னு சொல்றாங்க சொல்றாங்க அப்ப என்ன பண்ணலாம் நீதிபதி அதை நம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிற வழக்கு எனவே இந்த 137 என்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்